தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று போற்றப்பட்ட ஈவே ராமசாமி அவர்களின் சில முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். பெரியார் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் செப்டம்பர் 17, 1879 ஈரோட்டில் பிறந்தார். இவர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையினை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சாதி மற்றும் பாலின சமத்துவம் போன்ற கொள்கைகளுக்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர் ஆவார். தந்தை பெரியார் 1879 செப்டம்பர் 17 வெங்கட நாயக்கருக்கும் சின்னதாயம்மைக்கும் மகனாக தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். இவருக்கு கிருஷ்ணசாமி என்ற சகோதரனும் கண்ணம்மா மற்றும் பொன்னுதாய் என்று இரண்டு சகோதரிகளும் இருந்தனர். இவருடைய குடும்பம் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டது. தந்தை பெரியார் தனது படிப்பை 5வது வகுப்போடு நிறுத்திக் கொண்டார். 19வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த 5 மாதங்களிலேயே இருந்தது. 1902 கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தார். அனைத்து சாதியினருடனும் சேர்ந்து சமமாக உணவு சாப்பிட்டார். இதனால் அவருக்கு அவர் தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு துறவு கூண்டு காசிக்கு சென்றார். காசியில் அவருக்கு நடந்த நிகழ்வால் இறை மறுப்பாளராக தன்னை மாற்றிக் கொண்டார். ஆரம்ப காலத்தில் காந்தி கொள்கையில் ஈடுபாடு கொண்டு 1919 தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார் பெரியார். காந்தி தலைமையில் காங்கிரஸ் நடத்திய பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1922 சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்க மறுத்ததால் தந்தை பெரியார் 1925 காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார். கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் கோயிலுக்குள் நுழையவும் கோயில் வீதியில் நடக்கவும் தலித் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் கலந்து கொண்டு சிறை சென்றார். இந்த போராட்டத்திற்கு பிறகு பெரியார் வைக்கம் வீரர் அழைக்கப்பட்டார். 1925 சமூகத்தில் இருக்கும் மூடப்பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் என சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். அதே ஆண்டு குடியரசு நாளிதழும் தொடங்கினார் தந்தை பெரியார். அந்த நாளிதழ் மூலம் பெரியார் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்பினார். இதற்கு மக்களின் பெரும் ஆதரவும் கிடைத்தது. மாநாடு கூட்டங்கள் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தினார். 1937 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராசு மாகாணத்தில் முதலமைச்சரானார். அவரின் ஆட்சி காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடித்தது. 1938 நீதி கட்சியின் சார்பாக பெரியார் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1939 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானதும் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றார். பின்னர் நீதி கட்சி என்ற பெயரை 1944 திராவிட கழகம் என பெயர் மாற்றினார் பெரியார். திராவிட கழகத்தின் கொள்கைகளை வெகு விரைவில் மக்களிடத்தில் சேர்த்தார். 1949 முதல் திராவிட கழகம் தங்களை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்பட்டனர். திராவிட கழகம் தலித்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது. பெண்கள் உரிமை, பெண்களின் விருப்ப திருமணம், கைம்பூண் திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். 1949 தனது வழிகாட்டியான தந்தை பெரியாரிடமிருந்து அண்ணாதுரை விலகி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இந்து மத கடவுள்களால் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே வளர்ப்பதற்காக கூறி 1952 பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைத்து மட்டுமல்லாமல் இந்துக்களின் கடவுளாக கருதப்பட்ட ராமரின் உருவப்படம் எதிர்ப்பு போராட்டத்தையும் நடத்தினார். 1962 திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கி வீரமணியை நியமித்தார். முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்தில் அவருக்கு பொறுப்பை தந்தார். அப்போதே இந்திய கல்வி அமைச்சர் திரிகுணா சென் அவர்களால் தந்தை பெரியாருக்கு யுனாஸ்கோ விருது 1923 ஜூன் 27 வழங்கப்பட்டது. 1973 டிசம்பர் 19 சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று முழக்கமிட்டு தன்னுடைய கடைசி உரையை முடித்துக் கொண்டார். இதுதான் அவரின் கடைசி கூட்டமாகும்.
உலகின் மாபெரும் சுயசிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் டிசம்பர் 24 1973 தனது 94 வயதில் காலமானார். தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நினைவு போற்றும் வகையில் அவரது வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் அண்ணா நினைவிலம் அமைத்துள்ளார். இவே ராமசாமி பகுத்தறிவு பகடவன், வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் இந்த சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதி குடுமையை தீண்டாமை மூடநம்பிக்கை வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம் பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். இன்றும் திராவிடர்களை தலைமிருந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் வாழ்கிறார்கள் என்றால் அதில் தந்தை பெரியாரின் பணி மிகப்பெரியது. மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் என்றால் அது மிகையாகாது. இவரை பற்றி நான் எதுவும் தவறாக கூறியிருந்தால் பிழையிருந்தால் மன்னிக்கவும்.